எதர்ச்சியமா என்ன அந்த அண்ணன் கேரக்டர் வந்து இறந்து போற நிலைமை வந்துருது. அதாவது தம்பிங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக தன் அண்ணன் வந்து தன்னோட உயிரையே வந்து தியாகம் பண்ற நிலைமை வந்துருது. ஆனா கரடி அதோட உடம்பு பலம் இருக்கிறதுனால அது வந்து உயிர் குழச்சி வந்துருது அடி சின்ன சின்ன அடிகளோட. ஆனா அண்ணன் வந்து இறந்து போயிடலாம். இதனால வந்து இந்த தம்பிங்க ரெண்டு பேரும் அந்த கோவக்கார தம்பி இருக்காங்க, அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. ஏன் அண்ணன் நீ கொண்டு இல்ல உன்னை கொள்ளாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கரடி எங்கன்னு சொல்லி தேடி தேடி போயிட்டே இருக்கான். ஒரு கடல கரடியும் பாத்திரமா ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை, கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கான். அந்த கரடி வந்து வழக்கம் போல ஓ நீ சண்டைக்கு வரியா நானும் சண்டைக்கு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கடல அந்த கரடி வந்து நடு தம்பியை வந்து பீட் பண்ணி அவன் மேல விழுந்துருது. கடைசியில பார்த்தா அவன் ஈட்டி அப்படி வச்சிடறான். சோ அந்த கரடி வந்து செத்துருது. கரடி செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவனுக்கு சந்தோஷம், ஓகே எங்க அண்ணனை வந்து கொண்டதுக்கு நான் பழி வாங்கிட்டேன்னு சந்தோஷம். ஆனா திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது வானத்துல, ஒரு ஈகிள் மாதிரி ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக இவனோட ஆன்மாவை தூக்கி கரடியில போடு, கரடி ஆன்மா வந்து மேல அந்த இதுக்கு போயிடு சொர்க்கத்துக்கு போயிடு அப்படின்னு வச்சுக்கலாமே. சோ இவன் வந்து இதுக்கப்புறம் என்ன இவனுக்கு வந்து திரும்பவும் மனுஷனா மாறதுக்கான ஏதாவது சான்ஸ் கிடைச்சதா, அதுக்காக அவன் என்ன பண்ணான், அந்த கரடியா இருக்கிறப்போ அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணான், இவன் பண்ணது கரெக்டா தப்பான அவன் எப்படி ரியலைஸ் பண்ணானா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டோட்டம்னு சொல்லி கொடுப்பாங்க, அதாவது சின்ன சின்ன ஒரு ஒரு அடையாளம் மாதிரி. இவனுக்கு கடைசியில அன்பா இருக்கும். சோ அந்த அன்பு அப்படின்றத அவன் கத்துக்கிட்டானா இல்லையா, ஏன்னா இவங்க அன்பே கிடையாது என்ன பெரிய அன்பு இது இதுன்னு. அவன் அந்த அன்புன்றத அவன் கத்துக்கிட்டானா இல்லையா, எப்படி கத்துக்கிட்டான், நம்மள சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்போம் காட்டும் நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி வளர்த்துருப்பாங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அனிமேஷன் மூவி இது. சூப்பரா இருக்கும், பயங்கர ஃபீல் குட் மூவியா இருக்கும். அடுத்த படத்துக்கு அடுத்த படம் வந்து கொரியன் படம், அலாங் கொரியன் படத்துல அலாங் வித் அஸ் புதஞ்சு போயிருக்குது. எப்படி அலாங் வித் அஸ் இப்ப புதஞ்சு போயிருக்கோ செத்து போயிருக்கோ அதே மாதிரி சாவுல இருந்து ஆரம்பிக்கிற படம் தான் அலாங் வித் தி காட்ஸ். எப்படி கணக்கு பாத்தீங்களா, எனக்கே பிடிக்கல. இது வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியான ஒரு மூவி. இது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு குழந்தைய காப்பாத்தும் போது செத்துருவாரு. இப்ப அவர் வந்து ஒரு உயிரை காப்பாத்தி செத்ததுனால அவருக்கு வந்து மேலோகத்துல ஒரு ஏழு பாவங்கள் இருக்கும்ல, அந்த ஏழு பாவங்கள்ல ஏழு ட்ரையல் ஒன்று நடக்கும், இவர் அதை பண்ணாரா பண்ணலையான்னு. சோ இதெல்லாம் தாண்டி அவரு இதுவாயிட்டாருனாக்கா ஆடியன் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு புனித நிலைமைக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதுதான். இப்ப அது எப்படி இருக்குன்னா ஒரு கோர்ட் மாதிரி நடக்கும், மொத்தம் ஏழு கிங்டம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிங்டம். யமதர்மர் சைட்ல இருந்து ரெண்டு வக்கீல் ஆஜராவாங்க, இப்ப இவரோட சைட்ல இருந்து மூணு வக்கீல் ஆஜராவாங்க. சோ இவங்க இந்த மூணு வக்கீலோட வேலை என்னன்னாக்கா, இந்த மாதிரி செத்தவங்களை வந்து அந்த புனித நிலைமைக்கு கூட்டு போயிட்டா இவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட்டு போயிட்டா இவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடைக்கும். இவர் அந்த பாவங்கள் செஞ்சிருக்காரா இல்ல அந்த பாவங்களை தாண்டி நல்லது செஞ்சிருக்காரா. ஒரு சீக்வன்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ஃபயர் ஃபைட் அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து மாட்டிட்டு இருப்பாரு, இவர் வந்து காப்பாத்தாம போயிடுவாரு. அதை வந்து அவங்க சைட்லன்னு சொல்லும் போது இவங்க சைட்லன்னு சொல்லுவார்னா, காப்பாத்தாம போனதுன்றது மட்டும் சொல்றீங்க, அவர் ஆல்ரெடி ரெண்டு பேரும் தோல்ல தூக்கி வச்சிருந்தாரு, போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே இவர் ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்றது உங்களுக்கு தெரியலையே. அந்த மாதிரி போவோம். இவங்க வீட்டில் வந்து இவங்க அம்மா இவரு இவர் தம்பி, இவர் தம்பி வந்து மிலிட்டரி போயிடுவாரு, இவங்க அம்மாவுக்கு வந்து பேச முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க. சோ இவர் வந்து இவங்க அம்மாவை பார்த்தே பல வருஷம் இருக்கும், இவர் திரும்ப ரீஇன்கார்னேஷன் மாதிரி ஆகணும் இல்லாட்டி ஒன்று லாஸ்டா ஒரு வாட்டியாவது போய் அவங்க அம்மாவை பார்த்தணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது இந்த ஏழு கிங்டம்ல நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு பாயிண்ட்ல என்ன புரியும்னாக்கா, மனுஷன்னா தப்பும் செய்வான் நல்லதும் செய்வான். சோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கிறது தான் ஹியூமன் லைஃப். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், அந்த இந்த பேலன்ஸ் தான் கடைசியில படமா போய் முடியும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி கிடைக்கும், லைஃப் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நல்ல எமோஷனலாவும் கொண்டு போயிருப்பாங்க. கொரியன்ல டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணணும்னா இந்த படம் பார்க்கலாம். இதுல செகண்ட் பார்ட் இருக்கு,
அது வேணாம், அது கொஞ்சம் அருவையா போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பாருங்க. ஒரு நல்ல உங்ககிட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குது, ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் தேவையில்ல, ரெண்டே ரெண்டு கேரக்டர் போதும், ஒரு வீடு போதும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு கதை இது. ஹஷ்ன்னு ஒரு படம், வில்லன் கேரக்டர் ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ஒரு கேரக்டர், இந்த ரெண்டு மட்டும் தான் தனியா காட்டக்கூடாது ஒரு வீடு, அவ்வளவுதான். ஹீரோயினுக்கு பார்த்தா அப்படின்னா வாய்ப்பு வராது, காது கேட்காது. வீடு பாக்கவே எப்படி இருக்கும், நான் சுத்தி எல்லாமே கண்ணாடியாவே இருக்கும், கதவுமே கண்ணாடியில இருக்கும், எல்லாமே கண்ணாடியில இருக்கும். இப்ப இருக்க சமயத்துல அவங்க நார்மலா அவங்க சமைக்கிறாங்க, சமைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு வந்து ஏதோ யாருக்கு ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்க வந்து ஃபேஸ் டைம் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, இப்ப நான் அப்படி உட்காந்துருக்கேன்னா என்ன யாரோ பிரியட் இருந்து போட்டோ எடுத்து எனக்கே அமைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு போட்டோ அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது நம்ம சுத்தி பாக்குறாங்க யாருமே இல்ல. திரும்பவும் வந்து அவங்க உட்காடுறாங்க, திரும்பவும் வேற ஒரு ஆங்கிள் இருந்து போட்டோ வருது, திரும்ப உட்காரங்க வேற ஒரு ஆங்கிள் இருந்து போட்டோ வருது, தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம வீட்டு சுத்தி யாரோ ஒருத்தர் இருக்கா இல்ல வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த வில்லன் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டிருப்போம், சாதாரண மாஸ்க் மாதிரி இருக்கும். மணி ஐஸ்லாம் மாஸ்க் போட்டிருக்கப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு சாதாரண மாஸ்க் மாதிரி தான் இருக்கும், பெயிண்டர் மாஸ்க் தான், ஆனால் வில்லன் அப்படின்ற ஒரு ஐகானிக்காக மாஸ்கா இருக்கும். அந்த மாதிரி அஷ்ல வந்து சாதாரண ஒரு மாஸ்க் தான் போட்டிருப்பான், ஆனா அது வந்து பயங்கரமா இருக்கும். அவன் வர்ற என்ட்ரி கொடுக்கறது அவன் எப்படின்னா உடனே கொண்டு மாட்டான், அப்படி பொறுமையா கதை, அதாவது ஹீரோயின் இப்படி உட்காந்துருப்பாங்க, ஈஸியா நினைச்சிருந்தா கதவை திறந்து வந்து குத்திட்டு போயிருந்தான், போயிருக்க மாட்டான், உள்ளார வருவான், அந்த போட்டோ எடுத்து அனுப்புவான், மிரட்டுவான், அங்க சவுண்டு கொடுப்பான், இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டே இருப்பான், என்ஜாய் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஒரு லேடி இவங்களால பேசவும் முடியாது, கத்தவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப்புக்கு கேட்கற எல்லாமே வந்து லிமிட் ஆகிட்டே இருக்கும், அந்த கட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு விஷயமும். இது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்கா போகும், ஒரு சீன் கூட ஓகே அப்படி நிம்மதியா, அப்பா அடி ஹீரோயின் தப்பிச்சுட்டாங்கப்பா ஓகே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படி இருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதாவது வந்து அப்படியே வீரப்பெண் இவங்க ஃபெமினிசம் அதிகமா பேசுறேன், நான் வந்து பெண்கள்லாம் எப்படி நாங்கள் அடிச்சு ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட அந்த இன்னபிலிட்டிஸை அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜிஸை வச்சு அவங்க வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை வச்சு எப்படி தொக்கல் தேவைப்பட்டிருக்கும். அந்த வில்லன் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க, அவன் வந்து ஒரு அம்பு மாதிரி வச்சிருப்பான் நினைக்கிறேன், அந்த அம்பு வச்சு விட்டா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அவன் அதெல்லாம் வச்சிருப்பான், இவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அது இவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், பயங்கர த்ரில்லிங்கா போயிருக்கும். நான் பார்த்ததுல இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கொரியன் படம், இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான், சும்மா டைம் பாஸ் சும்மா ஜாலியா லைட்டாடா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். இது அதான் கொரியன்ல இன்னொரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாக்கா இது ட்ரை பண்ணலாம். காமெடி ஜானர்ல இருக்க ஒரு படம் எக்ஸ்ட்ரீம் ஜாப்னு ஒரு படம். இது என்ன கதைனா ஒரு போலீஸ் டீம் ஒன்று இருக்கும், போலீஸ் ஹெட் சீனியர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எப்படின்னாக்கா போலீஸ்ல இருந்தாலும் ரொம்ப சின்சியரான ஆபீசர்லாம் இல்லை, கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், சர்வைவ் ஆனா போதும் அப்படி எதுவும் படாம பட்டும் படாம தட்டுப்படாம அப்படியே நாசுக்கா போயிடலாம், இன்னும் கொஞ்சம் நாள்ல ரிட்டையர் ஆகிற மாதிரியான ஒரு போலீஸ். ஸோ அவர் கீழே ஒரு டீம் ஒன்று இருக்கும், அவர்கிட்ட கடைசி நேரத்தில் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப மோசமான ஒரு கேங்ஸ்டர் வந்து நம்ம ஊரில் இருக்கான் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கேங்ஸ்டர் வந்து உடனேவும் பிடிச்சிட முடியாது, அவங்களுக்கு வந்து க்ளூ வேணும், அந்த கேங்ஸ்டர் வந்து அந்த ட்ரக்கு கடத்துற அந்த க்ளூ ஒன்று தேவை. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் இருந்து தான் கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி தான் கதை. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கனாக்கா கேங்ஸ்டர் ஒரு வீட்டில் தங்கியிருப்பான், வீடு குடோன் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருப்பான், அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூடி இருக்கும், இவங்க டேக் ஓவர் பண்ணி நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துறோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற மாதிரி இவங்களோட கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இவங்களோட இந்த கேங்ஸ்டர் வந்து நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க. நடுவில் இவங்க வந்து இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எவிடன்ஸ் கிடைக்கிற டைம்ல கேங்ஸ்டர் வந்து இவங்களை கிட்டத்தட்ட பிடிக்கிற மாதிரி ஒரு அந்த கேட்டன் மவுஸ் மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். இதுல போயிட்டே இருக்கும்போது கதை என்ன பண்ணாக்கா சாம்பார் வச்சாச்சு பருப்பு போட்டு தாளிச்சுடா ரசம் ரெடி அந்த மாதிரிதான் கொஞ்சம் பண்ணியாவே கொண்டு போவோம். அந்த சீனியர் அந்த ஹெட் வந்து அந்த ஹெட்டோட கேரக்டர் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், அது கதையில நல்லா செட் ஆகும். கடைசியில எப்படி இந்த கேங்ஸ்டர் பிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில அந்த ஹெட் தான் வந்து பிடிப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் ஒன்று இருக்கும் ஆக்சுவலா, இது வந்து ஆக்சுவலா ஸ்பாயிலரு, அவர் பட்டப்பேர் என்னன்னா ஜாம்பின்னு ஒரு பேர் இருக்கும். அவரு அதான் சொன்ன சீனியர் எப்படின்னாக்கா பட்டும் படாம தொட்டும் தராம இருக்கணும்னு வரல, அவர் பெருசா சண்டை எல்லாம் போட மாட்டாரு, ஆனா எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டே இருப்பாரு. நீங்க போட்டு மரணடி அடிச்சாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு திரும்ப எழுந்து வந்துருவாரு. வில்லனும் இவரும் கடைசியில எஸ்கேப் ஆகும், வில்லனு போட்ல வந்து ஹெட்டு மட்டும்தான் இருப்பாரு, வில்லன் இருப்பான், ஒரு இடத்துல வந்து போட்டு வந்து போகாது மாட்டிக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். வில்லன் வந்து சரி உன்னை அடிச்சே கொண்டுடலாம், கையில எதுவும் பெருசா வெப்பன் இருக்காது, அடிச்சே கொண்டுடலாம்னு பிளான் பண்ணுவான், போட்டு மரம் அடி அடிப்பான். இவனும் கொஞ்சம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பாரு, ஆனா வில்லன் பயங்கரமா அடிப்பான், அடிச்சுட்டு இவனே டயர்டாயிருவான். டயர்டாயி சரின்ட்டு உட்காரும் போது இந்த எந்திச்சு
என்ன ஏன் எல்லாரும் ஜாமீன் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு, எவ்வளவு அடிச்சாலும் நான் சாவே மாட்டேன், வாடா பேசாம, அந்த மாதிரிதான் படம் முடியும். சோ ஒரு மாதிரி ஜாலியா பண்ணியா இருக்கும் அந்த படம். சோ அது பாக்கலாம். ஐயோ அந்த கதை ஒரு மானங்கட்ட கதை கிடையாது. அதாவது கதை படம் படத்துல கதை சொல்லல, அது சம்மந்தப்பட்ட எங்களோட கதை ஒண்ணு இருக்கு. ஆமா அதுதான் மானங்கட்ட கதை. சரி இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஒரு மூவி தான் அது. அப்படியா? ஆமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகாத மூவி தான். ஏன்னா இப்ப சர்வைவல் த்ரில்லர்ஸ் இல்ல கிரைம் த்ரில்லர்ஸ் பேசுறப்போ வந்து சொல்ற படங்கள்ல இது பெருசா நம்ம படம் வந்திருக்காது. பெருசா இந்த படத்தோட பேருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். படத்தோட பேர் வந்து வேக்கன்சி அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போறப்போ வழக்கம் போல அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சண்டை இருக்கும்ல, நீ பெரிய நீ வாஷத்துக்கு பண்ணு, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எங்கிட்டலாம் வரமாட்டப்பா அப்படின்னா பர்சனல் பண்ணுவோம், நீ பாத்துக்கங்க, எடிட் பண்றாரு, ஏமாத்துறாதீங்க. ஹஸ்பண்ட் வந்து நீ இப்படிதான் பேசுவ, உன்னை இப்படிதான் அவன் கல்யாணம் பண்ணது, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறது. இப்படி சொல்லி கார்ல போறப்போ இவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல பார்த்தா அவங்களோட ஃபியூல் வந்து கம்மியாகுது. ஸோ என்ன பண்றாங்க, சரி கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறாங்க. ரொம்ப தூரத்துல இருக்குது, அங்க போனா வந்து அங்க போய் பக்கத்துல போய் பார்த்தா அந்த கேஸ் ஸ்டேஷனுமே இல்ல, காலி ஆயிடுச்சு, ஐ மீன் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வழியா கிடையாது, இவங்க ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு இருக்காங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. ஸோ அது நைட் டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வேற வழி கிடையாது, இவங்க வந்து ஒன்னு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போகணும், இல்ல வேற நடுவில் எங்கேயாவது தங்கணும். சரி பக்கத்துல வேற எங்கேயாவது ஹோட்டல்ஸ் ஏதாவது இருக்கா தங்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. பாக்குறப்போ பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒன்னு இருக்குது, அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் வந்து வேக்கன்சி ஒன்னு இருக்குது. சரி நான் ஒரு ரூம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போயிட்டு தங்குறாங்க. அது வழக்கம் போல பார்த்தா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்காது. ஹைவேஸ்ல ஒரு ஒரு ஹோட்டல் தான் எப்படி இருக்கும், ரொம்ப இப்போ இப்போ எப்படி சொல்ல, நீ ஈஸியா இருந்து திண்டிவனத்துலாம் போ, நீ பைபாஸ்லாம் போறப்போ ஒரு 9 தூரத்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு, 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஹோட்டல், அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இது. ஸோ அங்க வந்து வேற வழியும் கிடையாது, தங்கிதான் ஆகணும் அப்படின்றாங்க. பாக்குறப்பே ஒரு மாதிரிதான் இருக்குது. இருந்தாலும் சரி ஒரு நைட்டு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் விடியற வரைக்கும் ஓட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் தான், ஐ மீன் பெட்ரோல் பம்ப்லாம் திறந்துருவாங்க, ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தங்குறாங்க. அங்க போயிட்டு அந்த சண்டை வந்து இவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு லைட்டா அங்கங்க ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்துல வந்து முட்டிக்கிட்டே இருக்குது. இது பண்றாங்க இவங்க சொல்றாங்க, அவங்க பண்றாங்க அவங்க சொல்றாங்க, இவங்க பண்றாங்க, போய் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு டிவியை போடலாம்னு சொல்லி போறாங்க. டிவியில எதுவுமே ஓடவே இல்லை, எல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல புள்ளி புள்ளியா வந்துருமா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி கனெக்ஷன் எதுவும் இல்ல, கேபிள் கனெக்ஷன் எதுவும் இல்ல. பக்கத்துல பார்த்தா கீழே பார்த்தா அப்படின்னா டிவிடிஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலத்துல டிவிடிஸ் எல்லாம் சரி இதையாவது போட்டு பார்ப்போம் கொஞ்சம் டைம் ஓட்டும்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி எடுத்து போட்டு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க இருக்கிற ரூம் மாதிரியே அங்க இடத்துல ஒரு வீடியோ ஓடுது, இவங்க இருக்கிற ரூம் மாதிரியே இருக்குது. அங்க ஒரு கப்பலோ சம்திங் யாரோ ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி தங்கினவங்க, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க என்ன நம்ம இருக்கிற ரூம் மாதிரியே இருக்கு, சரி கோயின்சிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து திடீர்னு ஒரு 3-4 பேர் வராங்க, அங்க இருக்கிற ஆளுங்களை கொள்றாங்க, கொண்டு பயங்கரமா பயங்கரமா கொண்டு அதுக்கு அப்புறம் எடுத்துருப்பாங்க. என்னடா இவங்க பார்த்தோன்னே பக்குன்னு தூக்கி வாய் போட்டுச்சு, இவங்களுக்கு என்னடா நம்ம இருக்கிற ரூம் மாதிரி இருக்குது, எங்க இருந்து இவங்க வந்தாங்க போனாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது இந்த ரூம் வேற எதுவும் கிடையாது, அவங்க இருக்கிற ரூமே தான், அங்க நடந்த கண்டிஷன் இவங்க கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அங்க ஆரம்பிக்குது படத்துல இருக்காது. ஆனா எப்படின்னா அந்த வீட்டுல எங்கெங்க இடத்துல கேப் இருக்குது, எந்தெந்த வழியா அந்த ரூம்ல வர முடியும் அப்படின்றது அந்த சைக்கோஸ்க்கு அது கொலைப்படுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு தெரியவே இல்லை. சோ அந்த இடத்துல படம் ஆரம்பிக்குது. மாஸ்க் போட்ட ஒரு 3-4 பேர் என்ன பண்றாங்க, இவங்களை கொலை பண்ண வராங்க. கொலை பண்ண வரப்போ இந்த ரெண்டு கப்பல், ஐ மீன் இந்த ஒரு கப்பல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்க சண்டைகள் எல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சு எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னுதான் இந்த படத்துல இருக்காது. லைக் ஹஷ் எப்படியோ அவங்க ஒரு வீடு அப்படின்னா இங்க ஒரு ஹோட்டல் ஒரு ரூம் இவ்வளவுதான் இருக்கும். சோ இவங்க இவங்களால வந்து காரையும் எடுத்துட்டு டக்குன்னு வெளியே போயிட முடியாது, ஃபியூலும் கம்மியா இருக்கும். சோ அப்படி எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாலும் வெளியும் இந்த வெளியில ஆளுங்க இருப்பாங்க, நம்பர்ஸ் கேம் சொல்லுவாங்களா இவங்க ரெண்டு பேர்னா அவங்க 3 பேர் 4 பேர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்கள ட்ரெயின்டு கில்லர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது லைக் ஒரு நெக் நெக் இவங்க ஒரு விஷயம் பண்ணி தப்பிக்கலாம்னு போனாங்கன்னா அவங்க விஷயம் பண்ணுவோம், இவங்க விஷயம் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணுவோம், இப்படின்னா அந்த கேட்டன் மவுஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்தது லைக் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், என்னடா ஒரு கேப் போட்டு சரி ஒரு 2 செகண்ட் இருக்கடா விட்டுக்கிறேன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான த்ரில்லராக இருக்கும். லைக் ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம், கொஞ்சம் அண்டர்ரேட்டட் மூவிஸாக இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர த்ரில்லரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்கும்றவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இது ஓடிடியில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏதாவது மோஸ்ட்லி நான் சொல்கிற படங்கள்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா சில படங்கள் ஹஷ் வந்து யூடியூப்ல இருக்குது வித் சப்டைட்டில்ஸோட, யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை போய் பாருங்கள்.
சோ இதெல்லாம் தான் வந்து படம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு, ஆனா அதெல்லாம் ஓடிடில இருக்காது. அடுத்த படம் அடுத்த வீடியோ வேணா வந்து ஓடிடில இருக்கிற நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து எடுத்துன்னு சொல்றேன் வேணா. சோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சது வேணாட்டியும் வரும், கண்டென்ட் இல்லை. ஆமா அது நம்ம கரெக்டா, வேணும்னா இன்னும் வேகமா வரும், வேணாட்டி வரும் வரும், எங்களுக்கு தோன்றமும் வரும், அவ்வளவுதான். ஸோ இதில் எந்த படங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, இல்லை மேபி நாங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க படம் நல்லா இருக்கா நல்ல இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்றது லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக்லாம் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா தேங்க்ஸ் பண்ணுங்கள். சொன்னாமல் பாருங்க அந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி 25 ரூபீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம் அதிகமாக கூட போடுங்க, தப்பு கிடையாது, மினிமமே 40. அப்படியா, பாட்டியா, சரி பாட்டி. ஆமா, சோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களுக்கு வந்து அடுத்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.